இப்போ வடசென்னை அனல் மின் நிலையம் ஸ்டேஜ் த்ரீயை பொறுத்த வரைக்கும் கடந்த வாரம் ஆய்வுப் பணிகளை மனு முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின்படி மேற்கொள்ளப்பட்டன. 2018-19 முடிக்க வேண்டிய அந்த திட்டம், குறிப்பாக 2010 முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களால் கொண்டு வரப்பட்ட ஒரு சிறப்பு திட்டம் வடசென்னை அனல் மின் நிலையம் நிலை 3, 4 ஆண்டுகளுக்கு பிறகு குறிப்பாக இந்த ஓராண்டில் அந்த பணிகளை விரைவுபடுத்தப்பட்டு இந்த ஆண்டு டிசம்பர் மாத இறுதிக்குள் அந்த பணிகள் முடிக்கப்பட்டு 800 மெகாவாட் அளவிற்கு கூடுதல் மின் உற்பத்திக்கான நிறுவுதிறன் மின்வாரியத்தோடு இணைப்பதற்கு, குறிப்பாக அந்த பணிகளை மக்களுக்கு அர்ப்பணிப்பதற்கும் அங்கு முதலமைச்சருடைய திருக்கரங்களால் தொடங்கி வைப்பதற்கு தயாராகி கொண்டிருக்கின்றோம். அதற்கடுத்து 800 சிறப்பு பொருளாதார மண்டலத்தினுடைய அந்த அனல் மின் நிலைய உற்பத்தியை பொறுத்தவரை 1320 மெகாவாட், 2 யூனிட்டு, 660 2 யூனிட் மொத்தம். அதுவும் 2018 முடிக்க வேண்டிய திட்டம், பணிகள் நிறைவு பெறாமல் இருந்தன. விரைவு அது 53 விழுக்காடு தான் பணிகள் முடிஞ்சிருக்கு. அந்த பணிகளையும் விரைவுபடுத்த வேண்டும் என்றும் அன்பு முதலமைச்சர்கள் உத்தரவுகளை வழங்கியிருக்கின்றார்கள். குறிப்பாக அது 2024 மார்ச் மாதம் 1 யூனிட் 660 மெகாவாட்டும், ஜூன் மாதம் 660 மெகாவாட் 1 யூனிட்டும் மின் உற்பத்தியை தொடங்குவதற்காக பணிகள் விரைவுபடுத்தப்பட்டிருக்கின்றன. அதேபோல தான் ஒவ்வொரு திட்டப்பணிகளும் விரைவுபடுத்தப்பட்டு வரக்கூடிய 5 ஆண்டுகளில் 6220 மெகாவாட் என்பது கூடுதல் மின் உற்பத்தி நிறுவுதிறன் அந்த உற்பத்தியோடு இணைப்பதற்கு, மின்வாரியத்துடைய உற்பத்தியோடு சொந்த நிறுவுதிறன் இது. இது வந்து தனியாரிடம் கொள்முதல் செய்யப்படுவதல்ல, நம்முடைய நிறுவுதன். குறிப்பாக இந்த திட்டங்கள் அனைத்தும் 2010 அந்த 2006-11 ஆட்சி காலத்தில் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களால் கொண்டு வரப்பட்ட திட்டங்கள். கடந்த 10 ஆண்டுகளில் அது நிறைவு பெறாமல், சில பணிகள் தொடங்கப்படாமல், சில பணிகள் நிலுவையில் இருந்தன. அதையெல்லாம் விரைவுபடுத்தப்பட்டு மனு முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின்படி இப்பொழுது வேகமாக பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அடுத்த 5 ஆண்டுகளில் கண்டிப்பாக 6220 மெகாவாட் கூடுதல் நிறுவுதிறன் மின்வாரியத்தோடு இணைக்கப்படும். பற்றாக்குறையான நிலக்கரி வந்து வெளிநாடுகளிலிருந்து கண்டிப்பாக தனிப்பட்ட பயணம்னு எனக்கு எதுவும் கிடையாது. அதாவது கடலில் வந்து காற்றாலை மூலம் மின் உற்பத்தி நடைபெற்று கொண்டிருக்கின்றதை பார்வையிட்டு தமிழகத்தில் அது எந்த அளவிற்கு செயல்படுத்த முடியும், அதற்கான சாத்தியக்கூறுகள் என்ன என்பதை நேரில் சென்று பார்வையிட்டு அதற்கான பணிகளை செய்ய வேண்டும் என்று மனு முதலமைச்சர் அவர்கள் ஆணைகளை வழங்கியிருக்கின்றார்கள். மனு முதலமைச்சருடைய அனுமதியோடு இன்று அந்த பயணம் தொடங்குகின்றன. இன்னைக்கு நாங்கள் ஸ்காட்லாந்து ரீச் ஆகிறோம் சார், ஈவினிங் ஸ்காட்லாந்து ரீச் ஆயிடுவோம். மொத்தம் 5 பேர் போகிறோம். நான், எங்களுடைய எனர்ஜி செக்ரட்டரி, அதே போல் சிஎம்டி சார், டைரக்டர், சி, மொத்தம் 5 பேர் கொண்ட குழுவாக சென்று அது பார்வையிறதுக்கு தயார். ஸ்காட்லாந்து, லண்டன், 5 நாள் பயணம் தான். இது சம்மந்தப்பட்டது தான், முழுக்க முழுக்க வந்து கடலில் காற்றாலை மின் உற்பத்தி சம்பந்தமாக முழு பணிகள் அந்த பணிகள் மட்டும்தான். அது சம்பந்தமான நேரில் சென்று களத்தில் கடலில் சென்று பார்க்கக்கூடிய அந்த பணிகள், அதன் பிறகு அதற்கான கூட்டங்கள், இது போன்ற சூழல் தான் நாங்கள் சொல்கிறோம். இப்போ போனால் தானே தெரியும் சார், போயிட்டு வந்து உங்களுக்கு நான் ரொம்ப தெளிவாக சொல்கிறேன். நன்றி சார். செயற்கையான மின்வெட்டை வந்து திமுக அரசு செயல்படுத்தி தான் அது வந்து லாபம் பார்க்குறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை சொல்லியிருந்தாங்க, அதுக்கு ஏற்கனவே நீங்கள் பதில் கொடுத்து. அந்த முட்டாள்கிட்ட நான் கேட்டான்னு ஒரு கேள்வி கேட்டு சொல்லுங்கள், தூத்துக்குடியில் 5 நாள் நிலக்கரி இருப்பு இல்லை, நிலக்கரி இருப்பு வச்சுக்கிட்டு கையிருப்பை வச்சுக்கிட்டு உற்பத்தி நிறுத்தி வச்சுட்டு தனியார்கிட்ட கொள்முதல் செஞ்சான்னு சொல்லி சொன்னான்னு பார்த்தேன். நான் இதே அரங்கத்தில் உட்காந்து தான் உங்கள் மூலியமாக கேட்டேன், 5 நாளில் வந்து எவ்வளவு மில்லியன் யூனிட், 13 மில்லியன் யூனிட், 15 மில்லியன் யூனிட் வந்து தூத்துக்குடியில் மின் உற்பத்தி செய்யப்பட்டது. 5 நாளுடைய உற்பத்தியும் நான் ரொம்ப தெளிவாக எடுத்து சொன்னேன். அதுக்கு பிறகு அந்த முட்டால் அது சம்மந்தமாக எந்த பதிலும் சொல்லலை, அது சம்மந்தமான எந்த விளக்கமும் சொல்லலை. அதனால் சில பேர் வந்து நான் நேற்று கூட சொன்னேன், நான் என்ன நேற்றுல முந்தானல் சொன்னேன், நான் சில பேர் வேலை வெட்டி இல்லாமல் இருக்காங்க, நம்ம வேலையோடு இருக்கோம், அது உங்களுக்கும் நிறையா வேலை, எனக்கும் நிறையா வேலை. அதனால் சொல்லக்கூடிய புகார்கள் வந்து அரசியல் சார்ந்து சொல்லக்கூடியவர்கள் உண்மையான கருத்துக்களை, தெளிவான கருத்துக்களை ஒரு புரிதலோடு, புரிந்து கொள்ளக்கூடிய பக்குவத்தோடு வந்து எடுத்து சொன்னால் அரசு நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கும். எந்த புரிதலும் புரிந்து கொள்ளக்கூடிய பக்குவம் இல்லாமல் சொல்லக்கூடிய கருத்துக்கள், அதுவும் அரைவேக்கட்டுத்தனமாக முட்டாள்தனமாக சொல்லக்கூடிய கருத்துக்கள், சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் மனு ஆர்காட்டாரை பற்றி சொன்ன கருத்து வந்து எவ்வளோ ஒரு மட்டரகமான கருத்து என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ளணும். அது மட்டும் இல்லாமல்
நிறைய காலகட்டங்களில் சொல்லப்பட்ட பணிகள் மாநில தேர்தல் ஆணையத்துக்கு நடத்தக்கூடிய நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலுடைய புகார்களை உள்ளாட்சி தேர்தலுடைய புகார்களை வந்து மத்திய தேர்தல் ஆணையத்துக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அரைவேக்காட்டுத்தனமான முட்டாள்களுடைய கேள்விகளுக்கு அல்லது முட்டாள் சொல்லக்கூடிய கருத்துக்களுக்கு நான் பதில் சொல்லி என்னுடைய நேரத்தை வீணடிக்கவில்லை. நன்றி, வணக்கம்.